இந்திராவின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தவுடன் வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்து சட்டத்தையே திருத்தி சுப்ரீம் கோர்ட் வழக்கில் இந்திரா வெற்றி பெற்ற போது இந்திராவுக்கு பாராட்டு செய்தி அனுப்பியவர் தான் தேவரன். தங்களின் சார்பாக தொடர்ந்து இந்திராவை சமாதானப்படுத்த தூதர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தனர். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எதிராக சஞ்சய் காந்தி கருத்துக்களை தெரிவித்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சஞ்சய் காந்தி புகழ ஆரம்பித்து விட்டனர். ஆரம்ப ஆதரவு பத்திரிகைகள் அரசாங்கத்திடம் சரணாக வெளியாகி இந்திரா காந்தியை பற்றி புகழ்ந்து தள்ளி எழுதின. எங்களுக்கும் ஜெயபிரகாஷின் முழு புரட்சி இயக்கத்திற்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டே இருந்தனர். இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயபிரகாஷை கண்டிக்கவே ஆரம்பித்தனர். போலீசார் ராணுவத்தினர் தவறான அரசு உத்தரவுகளை செயல்படுத்தக்கூடாது என்று ஜேபி கூறிய கருத்துக்களை கண்டித்து அதை தங்கள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்திருந்த பிரமாண வாக்குமூலத்திலேயே குறிப்பிட்டிருந்தனர். இவ்வாறு இந்த மாவீரர்களின் வீரத்தை மதிலிமாயி பட்டியல் போட்டுக் கொண்டே போகிறார். மதிலிமாயி எழுதிய இந்த கட்டுரை செகுலர் டெமோக்ரசி 1979 மார்ச் இதழில் தெளிவாக வெளிவந்திருக்கிறது. ஏர்வாரா சிறையிலிருந்து ஆரகர் தலைவர் தேவரன் பிரதமர் இந்திராவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 1971 எழுதப்பட்ட அந்த கடிதத்தின் பாகமே இப்படித்தான் தோன்றுகிறது. Let me congratulate you as 5 judges of the Supreme Court have declared the validity of your election. சுப்ரீம் கோர்ட்டின் 5 நீதிபதிகள் உங்கள் தேர்தலை செல்லும் என்று அறிவித்ததற்கான என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கடிதத்தை தோழி தாங்கள் ஒரு குற்றமும் இல்லாத நிரபராதிகள் அப்பாதிகள் என்பதை கடிதம் மூலம் முழுவதும் விளக்கிவிட்டு இறுதியில் எங்களை விடுதலை செய்தால் உங்கள் பணிகளுக்கு முழு சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தாமதத்தையும் எழுதி தருகிறார். செட் 3000 ஆஃப் ஆரகர் வர்க்கர்ஸ் அண்ட் ரிமூவ் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சன் இஃப் தட் சோ பவர் ஆஃப் செல்ஃப்லெஸ் ஒர்க் ஆன் த பார்ட் ஆஃப் லேக் ஆஃப் ஆரகர் வாலண்டியர்ஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் நேஷனல் அப்ளிஸ்மெண்ட் government as well as non-government, and as well all wishes, as we all wish our country will be prosperous. ஆரக்கர் மீதான தடையை நீக்கி ஆரக்கர்காரர்களை விடுதலை செய்யுங்கள். லட்சம் லட்சம் ஆரக்கர் ஊழியர்களின் தங்களவற்ற தேவையை நாட்டை முன்னேற்றத்திற்கு அரசாங்கத்தின் பணிகளானாலும் அரசு சார்பில்லாத பணிகளானாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி அவசர நிலை காலத்து அரசாங்கத்திற்கு தங்கள் ஆதரவை தர தயாராக இருப்பதாக கடிதம் எழுதிவிட்டு தாங்கள் தான் அதை எதிர்த்த வீரர்கள் என்று வாதத்தினால் அது பகல் மோசடி அல்லவா? தேவரன் அதோடு நிற்கவில்லை. ஆச்சாரியா வினோபா பகவேற்கு 2 கடிதங்களை எழுதுகிறார். முதல் கடிதம் 1971 எழுதப்படுகிறது. அதற்கு பதில் இல்லை. எனவே 2 கடிதத்தை பம்பாய் ஜார்ஜ் மருத்துவமனை கைதிகள் வார்டு N14 என்ற முகவரியிலிருந்து எழுதுகிறார். பிரதமர் இந்திரா 24 உங்களை ஆதரவத்தில் சந்திப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அப்போது பிரதமரிடம் எப்படியாவது எடுத்துச் சொல்லி எங்களை விடுவிக்க வழி செய்யுங்கள். பிரதமரின் தலைமையிலேயே நாங்கள் ஈடுபட தயாராக இருக்கிறோம். The volunteers will participate in the planned program of action under the leadership of the Prime Minister Indira Gandhi என்று எழுதியிருக்கிறார். இவர்கள் தான் அவசர நிலை எதிர்ப்பு வீரர்களா சிறைக்கு அஞ்சாத சிங்கங்களா கோழைகள். அவசர நிலை காலத்தில் இப்படி அந்த வழி அடித்த இந்த மாநிலங்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி கட்டத்திற்கு வந்தவுடன் ஆட்சி மாற்றமே இவர்களால் தான் ஏற்பட்டது என்பது போல் இவர்கள் ஆடி ஆட்டங்களுக்கு எல்லையே இல்லை. முதியோர் கல்வி திட்டம் என்று சுமார் 100 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் அப்போதைய கல்வி அமைச்சர் முன்னாள் ஜனசங்கத்திற்கான பி.சி. சங்கர். இதில் பெரும்பகுதி ஆரக்கு அமைப்புகளுக்கு திருப்பி விடப்பட்டது. முதியோர் கல்வி திட்டம் என்ற பெயரில் ஆரக்கத்தின் வளர்ச்சிக்கு உடனடி முயற்சிகள் நடந்தன. கல்வித்துறையிலே முழு ஊடுருவலை நடத்திட திட்டமிட்ட அந்த கூட்டம் 1978 இறுதியில் புதுதில்லியிலே ஒரு அகில இந்திய கல்வி மாநாட்டை இவர்கள் நடத்தினார்கள். இந்தியா முழுவதும் ஆரக்கர்காரர்கள் நடத்தும் பள்ளிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் ஆசிரியர்களையும் டெல்லிக்கு திரட்டிக் கொண்டு வந்தனர். அப்போது சிரிக்க பாரதி என்ற ஆரக்கர் துணை அமைப்பு ஒன்றை உருவாக்கினார்கள். கல்வித்துறையில் ஆரக்கத்தின் நச்சு கருத்துக்களை புகுத்துவதுதான் இந்த அமைப்பின் நோக்கம். அதற்கு அடுத்த ஆண்டிலேயே 1979 பிரயாக் என்ற இடத்தில் உலக இந்து மாநாடு ஒன்றை இவர்கள் கூட்டினார்கள். அதிலே ஆரக்கர் தலைவர் தேவரன் பேசிய பேச்சு மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு எந்த இந்துவும் மாறிவிடக் கூடாது என்று இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு ஓர் எச்சரிக்கை செய்தார் அவர். இந்த மாற்றத்தை
இந்த மனமாற்றத்தை ஆராக சகித்துக் கொண்டிருக்காது என்று பயங்கரமாக மிரட்டினார் தேவரன். இந்த மிரட்டல் பேச்சுக்கு ஆறு ஐந்து ஏழு பிப்ரவரி 4ஆம் தேதி 1979 ஆண்டு. அது மட்டுமல்ல, ஜனதா அரசாங்கத்துக்கும் ஜனதா அரசாங்கத்திற்கும் அவர் ஒரு மனு போட்டார். வெளிநாடுகளில் வாழும் இந்துக்களின் நலன்களை மட்டுமே இந்த அரசு காக்க வேண்டும், வெளிநாடுகளில் வாழும் இந்திய கிறிஸ்துவர்கள் இந்திய முஸ்லீம்கள் பற்றி இந்த அரசு கவலைப்படக்கூடாது என்று பயங்கரமாக பேசினார். அஸ்ஸாம் மாநிலத்திலே சில மாநிலத்தவர் ஆதிக்கத்தை எதிர்த்து கடும் போராட்டம் நடக்கிறது. அங்கே கவுஹாத்தி நகரத்தில் போய் தேவரன் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? பங்களாதேஷ் நாட்டிலிருந்து அஸ்ஸாமுக்குள் நுழைந்த இந்துக்களை மட்டும் அரசாங்கம் அகதிகளாக அங்கீகரிக்க வேண்டும், அங்கிருந்து வந்த முஸ்லீம்களை ஊடுருவல்காரர்கள் என்று பிரகடனப்படுத்தி அஸ்ஸாமை விட்டு துரத்த வேண்டும் என்று கவுஹாத்தியிலே பேசினார். இதைவிட உச்சகட்ட வகுப்பு வெறியர்களை இந்த உலகத்திலே எந்த மூலையிலாவது அடையாளம் காண முடியுமா? ஆனால் இவ்வளவுக்கும் பிறகு தங்கள் வகுப்புவாதிகள் அல்ல என்று அவர்கள் சாதிக்க முயல்கிறார்கள் என்பதுதான் மிக மிக பெரிய கேள்விக்குண்டாகும். இந்து ராஷ்டிரத்திற்கு குரல் கொடுக்கும் இவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்காக இதுவரை எந்த முயற்சியிலாவது ஈடுபட்டது உண்டா? விவேகானந்தரையும் ராஜா மோகன் ராயையும் மகாத்மா பூலேயும் டாக்டர் அம்பேத்கரையும் அடிக்கடி தங்களுக்கு சாதனமாக பெயர் சொல்லி பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த ஏமாற்றுக்காரர்கள் இந்து சமூகத்திற்குள்ளேயாவது ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதன் தடைக்கற்களை தகர்த்தேறிய எதையாவது செய்திருக்கின்றார்களா? வகுப்பு வெளியி மத வெளியி தூண்டி விடுவதை தவிர இவர்கள் செய்யும் தொண்டுதான் என்ன? தமிழகங்களே, இந்திய மக்களே, சிந்தித்து பதில் சொல்லுங்கள். இனி காந்தியர் கொலையும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களின் சதியும் இதை பற்றி இந்த தலைப்பின் கீழ் கேளுங்கள். 1948 ஜனவரி மாதம் 30ஆம் நாள் பார்ப்பன கொலை வைத்து காந்தியர் பலிகள ஆன நாள் அதுதான். ஆமா, 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்ப்பனரின் கொலைகளுக்கு மகாத்மா காந்தி பலிகளான நாள் அதுதான். புதுடெல்லியிலே உள்ள பிர்லா மாளிகையில் தனது அறையிலிருந்து காந்தி புறப்பட்டார். அதுவரை சர்தார் வல்லபாய் பட்டேலுடன் பேசிக் கொண்டிருந்தவர் பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டது என்று பட்டேலிடம் விடைபெற்றிருக்கு கிளம்பி பிரார்த்தனை மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். காந்தியரின் பேசி ஆவா காந்தி, மருமகள் மனு காந்தி ஆகியோர் தோல் கொடுக்க தோட்டத்தை கடந்து பிரார்த்தனை மேடைக்கு வந்தார். மண்டபத்தை அடைய இன்னும் 4 அடிகளே எடுத்து வைக்க வேண்டும். 500 பேருக்கு மேல் கூட்டம் காத்துக் கொண்டிருந்தது. அப்போது கூட்டத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு 35 வயதுடைய இளைஞர் ஒருவன் வந்தான். தனது உடலை வளைத்து குனிந்து பிராணம் சல்யூட் செய்தான். காந்தியர் திரும்பி மரியாதை செலுத்தினார். இன்று பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டது அல்லவா என்று கேட்டார். காந்தியார் சிரித்துக் கொண்டே ஆ, நேரமாகிவிட்டது என்றார். உடனே ரிவால்வாரை எடுத்தார். காந்தியரை நோக்கி 3 முறை சுட்டான். காந்தியர் வயிற்றுக்கு கீழையும் இதயத்திற்கு கீழையும் குண்டு துளைத்து சென்றது. காந்தியர் குலைந்து போனார். ஆவா காந்தியும் மனு காந்தியும் அழுத்தி பிடித்துக் கொண்டனர். அப்போது நேரம் 5:12. காந்தியர் மூச்சை இழந்தார். இதற்கு முன் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து வகுப்பு கலவரங்களை எதிர்த்து தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த காந்தியர் சில நாட்களுக்கு முன்புதான் உண்ணாவிரதத்தை முடித்திருந்தார். காந்தியரை சுட்டுக் கொன்றவனை கூடியிருந்தவர்கள் வளைத்து பிடித்தனர். ஆக்கிரமடைந்த கூட்டத்தினர் அவனை அடித்து காயப்படுத்தினர். போலீசார் அவனை கைது செய்து சிறைக்கு கொண்டு போனார்கள். அந்த இளைஞர்தான் நாதுராம் கோட்சே, மராட்டிய மாநிலத்தைச் சார்ந்த சீர்பவன் பார்ப்பனர். அதிர்ச்சி அடைந்த நேருவோ வானொலியில் பேசுகிறார். ஒரு பைத்தியக்காரன் காந்திஜியின் வாழ்க்கைக்கு முடிவு கட்டிவிட்டான். நான் அவனை பைத்தியக்காரன் என்றுதான் சொல்லுவேன். கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த நாட்டில் ஒரு விஷம் பரப்பப்பட்டு வருகிறது. அந்த விஷம் மக்களிடையே பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விஷத்தை நாம் சந்திப்போம், சந்தித்தே தீருவோம் என்று நேரு காந்தியை உயிரை மாய்த்து அந்த விஷத்தை சுட்டிக்காட்டி அறிவுகள் விடுத்தார். காந்தியை மறைவுறுத்திய வரலாறு ஆரம்பத்தில் இல்லாமல் முழுமை பெற முடியாது. காந்தியை உயிரை குடித்த சிற்பவன் பார்ப்பனர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரணம் என்பது கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் உண்மை. ஆனால் கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது என்று இமயமலை தூணில் மறைக்கும் முயற்சியில் ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஈடுபட்டது. அதையே இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த பொய்கரையை கிழித்து காட்டுகிறோம், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டப் போகிறோம். காந்தியை கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள தொடர்புகளை பட்டியல் போட்டு காட்டப் போகிறோம். காந்தியார் இறந்தார் என்ற செய்தி வந்தவுடன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்க முயன்ற கூட்டம் தான் இது.
காந்தியாரை சுட்டுக் கொள்வது ஒரு முஸ்லீம் என்ற வதந்தியை திட்டமிட்டு கிளப்பினர். ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த வதந்தி காட்டுத்தி போல் பரவிவிட்டது. பல இடங்களிலே முஸ்லீம்கள் மீது தாக்குதலும் தொடங்கிவிட்டது. பல மூவியின் முஸ்லீம்கள் அப்பாவித்தனமாக